Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel, Nidhi's Fair. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்கின் கேர் ரூட்டீன் தான் பார்க்க போறோம். சோ CTM ரூட்டீன் சொல்வாங்க. சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் CTM ரூட்டீனா என்னன்னு. கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் அத CTM ரூட்டீன் சொல்வாங்க. சோ நம்ம ஸ்கின் வந்து ஸ்கின் நல்லா மெயின்டெய்ன் ஆகிறதுக்கு அண்ட் ஃபியூச்சர்ல நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கிறதுக்காக வந்து நம்ம CTM ரூட்டீன் ஃபாலோ பண்ணுவோம். சோ அது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். சோ அப்படி ஃபாலோ பண்ணீங்கனா டெஃபினட்டா வந்து ஸ்கின் ரொம்ப நல்லாவே மெயின்டெய்ன் ஆகும். அண்ட் இந்த ரிங்கிள்ஸ் அண்ட் இந்த மாதிரியான சீக்கிரமா இந்த மாதிரி ஏஜிங்னஸ்லாம் வராது. சோ அதனால நம்ம வந்து இத ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்கனா அது அப்படியே காத்துல காஞ்சிரும். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படி பாத்தீங்கனா மாய்ஸ்சரைசர். சோ M for moisturizer. மாய்ஸ்சரைசருக்கும் வந்து நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. கோகனட் ஆயில் இந்த மாதிரி ஆயில் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆயில் ஃபேஸில் போட பிடிக்கல, லைக் அது மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ப்ராடக்ட்ஸில் வந்து ஆலோவேரா ஜெல் கிடைக்குது. ஏன்னா ஆலோவேரா ஜெல்லும் நம்ம ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணால் அதுவும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காதுங்கிறதால நான் ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ப்ராடக்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன ஆலோவேரானா ஆலோவேரா ஜெல். அது என்ன ஆலோவேரா ஜெல்னா ஆயுஷோட ஆலோவேரா ஜெல்.
சோ இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட 150 கிராம்ஸ் நமக்கு வந்து 76 ருபீஸ்க்கு கிடைக்குது ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்லயே நமக்கு ஆலோவேரா ஜெல் கிடைக்குது சோ பத்தஞ்சலி பிராண்ட்லயுமே நமக்கு வந்து ஆலோவேரா ஜெல் கிடைக்குது அது அரௌண்ட் 60 ருபீஸ் சம்திங் என்னவோ தான் இந்த ஜெல்க்கு முன்னாடி நான் அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுவும் யூஸ் பண்ணலாம் இல்ல எனக்கு இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்ஸ் தான் வேணா எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசரா வேணும் அப்படின்னா அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல வந்து நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் இருக்கு நான் அதுவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தான் எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் இமேஜ் நான் இங்கே கொடுக்குறேன் ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தான் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து லைக் இந்த ஹார்ம் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாத ஒரு பிராண்டில் ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா மாமா அர்த்தோட மாய்ஸ்சரைசர் இருக்குது ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாமா அர்த்துலேருந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சமா எடுத்து என்னோட நெக் அண்ட் ஃபேஸ கவர் பண்ணிப்பேன் அப்ளை பண்ணியாச்சு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் நெக் எல்லாமே பண்ணிட்டோம் இப்போ நமக்கு லிப்ஸ் வந்து இருக்கு ஸோ லிப்ஸ்க்கு நம்ம இன்னும் எதுவுமே பண்ணல ரைட் ஸோ லிப்ஸ்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசருக்காக வந்து நம்ம லிப் பாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ லிப் பாமும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய லிப் பாம்ஸ் இருக்கு ப்ளூ ஹெவன் லிப் பாம்லாம் வந்து உங்களுக்கு 60 to 70 ருபீஸ்க்கே கிடைக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த லிப் பாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும்னா ப்ளூ ஹெவன் போயிடுங்க அண்ட் இன்னொரு லிப் பாமும் இருக்கும் இது என்னன்னா 125 ருபீஸ் வரும் ஸோ லாக்மேயோட லிப் லவ் லிப் பாம் அண்ட் இதோட ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கு நான் இது இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் நான் ஆக்சுவலி இது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ இந்த லிப்பாக நான் வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி இப்படி ட்விஸ்ட் பண்ணுற டைப்பில் வரும் ஒயிட் கலரில் தான் இருக்கும் டிண்டட் கிடையாது ஒயிட் கலர் ஸோ ஸ்கின் கேர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் சைடில் ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் எனக்கு லைக் ப்ராடக்ட் தான் எனக்கு வேண்டாம் எனக்கு ஃபுல்லாகவே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டே வேணும் அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப லேட்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து நமக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மூலமாக கிடைக்கும் ஸோ லிப் பாம்க்கு வந்து நீங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் கோகோனட் ஆயில் இந்த மாதிரி லைக் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்கின் கேர் பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸே ரொம்ப ஏஜிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் நிறைய ரிங்கிள்ஸ்லாம் வந்திருக்கும் அண்ட் அதிகமான வந்து லைக் பிம்பிள்ஸ் ஆக்னேஸ் பிக்மெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸில் வந்து இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து லைக் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து மேபி இருக்கலாம் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து டிஎன்ஏ மூலமாக ஸோ அப்படி கூட இருக்கலாம் ஸோ அது அந்த விஷயத்துக்கு நம்ம போகல ஸோ நம்ம ஸ்கின்னை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரொட்டீன் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ என்னோடய ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம் என்னோடய நெக்கில் வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது ஸோ இதே பிக்மெண்டேஷன் வந்து எனக்கு ஃபேஸ்லையுமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அண்ட் நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து அண்ட் இப்போ வந்து எனக்கு பயங்கரமாக அது வந்து குறைஞ்சிருக்கு ஸோ எனக்கு விசிபிளாக எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு பயங்கரமாக குறைஞ்சது ஸோ அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின் கேர் ரொட்டீனை என் லைஃப்பில் கொண்டு வந்திருக்கேன் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக எனக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ணல எனக்கு தெரிய வந்ததே வந்து லைக் ஒரு 1 year பிஃபோர் தான் எனக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ நான் மேபி இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு இது பிக்மெண்டேஷன்ஸில் இப்போ சுத்தமாகவே இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறமா நான் போட வேண்டிய எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் பாய்